வணக்கம், பிரதி கேபிட்டல்ஸ் மதிவாணன். என்னோட யூடியூப் சேனலில் ரெகுலராக நம்பர் ஸ்டடஜோட பைசல் லெவலும் ரிவர்ஷல் பாயிண்ட்டும் கொடுத்துட்ருக்கேன். அது நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கு. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை தேவையில்ல அப்படிங்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுறலாம். ஓகே, நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்பர் ஸ்டடஜியில் ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆச்சு, டார்கெட் போகலை. அடுத்து பை ஆக்டிவேட் ஆச்சு, டார்கெட் வந்து ரீச் ஆச்சு. ரிவர்ஷல் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 190 பாயிண்ட்டுக்கான வாய்ப்பு கிடச்சிருந்துச்சு. அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காட்டுறேன். நேற்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன், சப்போர்ட் லெவலில் தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் இருந்து இந்த இடம் பாக்ஸ் பண்ணி கேட்டிருக்க பாருங்க, அங்கேருந்து ரிவர்ஷல் எடுத்தது நேராக 190 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிருந்துச்சு. இதுதான் நேற்று நம்பர் ஸ்ட்ராட்டஜியோட லெவலு. நேற்று ஹை ஏக்ரஸ் இண்டிகேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் இது 2603 அப்படிங்கிறதுல பை வந்துருந்துச்சு. இது 100 பாயிண்ட்க்கு மேலே ப்ராஃபிட்டை வந்து கிடச்சிருந்துச்சு. இந்த ஹை ஏக்ரஸ் இண்டிகேட்டர் வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கு இப்போ நான் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து நான் என்னால் ஃப்ரீயாக கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் செபியோட ரூல்ஸ் மாறுச்சு அப்படின்னா ப்ரோக்கரோட ரூல்ஸும் மாறும். அது மாறுச்சு அப்படின்னா என்னால் தரதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதனால் இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கோங்க. இது வந்து நேத்தியோட கேன் லெவலு. ஓகே, இன்னியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சப்போர்ட் லெவல் 2645, 2592, 2583, 2554, 2545, அதை விட்டு அப்படின்னா 2468, 2405 அப்படிங்கிறது இன்னையோட சப்போர்ட் லெவலாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2789, 2794, 2794 விட்டுட்டோம் அப்படின்னா 2943, 3017, 3051, 3069, 3155 அப்படிங்கிறது இன்னையோட ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. நம்பர் ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா பை லெவல் 2799 பையு, 2851 டார்கெட்டு, 2697 செல்லு, 2646 அப்படிங்கிறது டார்கெட் லெவலாக இருக்குது. 2799 பை நீங்கள் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா அது ஸ்டாப்லாஸ் லெவல். 2748க்கு கீழே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா, எந்த கேண்டில் அப்படி க்ளோசிங் ப்ரைஸ் இருந்துச்சோ அந்த கேண்டிலோட டோவுக்கு கீழே 1 ரூபாய் தள்ளி ஸ்டாப்லாஸ் வந்து வச்சுக்கலாம். அதே 2697 செல் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஸ்டாப்லாஸு 2748க்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா, எந்த கேண்டில் அப்படி இருந்துச்சோ அந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே 1 ரூபாய் தள்ளி ஸ்டாப்லாஸ் வந்து வச்சுக்கலாம். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டோட சாரி யூஎஸோட ப்ரெசிடென்ட் எலெக்ஷன் இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் வந்து சேஃபர் சைடு இருந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக்கும் பண்ணாதீங்க, ஷேரும் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. தேங்க்யூ.